இலங்கையில் பல இனங்கள் காணப்படுகின்றன. இதில் பௌத்தர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள் என பல மதத்தவர்களும் சகவாழ்வுடன் வாழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் அவர்களுக்கான சமய கடமைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக முஸ்லிம்களின் இரண்டாவது கடமை தொழுகையாகும். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நோக்கில் முஸ்லிம்கள் தினமும் 5 வேளை தொழுது வருகிறார்கள். எப்படி தொழுகை கடமையோ அதே போன்று வருடத்தில் ஒரு மாதம் நோன்பிருப்பதும் கடமையாகும். இந்நோன்பானது மனிதர்களை நேர்வழியின் பால் இட்டுச் செல்லும் ஓர் மார்க்க கடமையாகும். ஏழைகளின் பசியை உணர்ந்து அவர்களுக்காக வாரி வழங்கும் மனப்பங்கை இந்த நோன்பு ஏற்படுத்துகின்றது. தலைப்பிறை தென்படுவதோடு ஆரம்பமாகும் இந்த நோன்பு கடமையை வர்ணிக்கும் பொழுதோ நாம் நோன்பு கடைகளை மறக்க முடியாது. முஸ்லிம் சிறுவர்களில் சிலர் அவர்களுக்கே உரிய விதத்தில் சிறு சிறு வியாபார ஸ்தலங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். இவர்களது நோன்பு கடைகளுக்கு நகரத்திலிருந்தே பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன. டவுன்ல வச்சு நான் வேற வேற கடைகளை வாங்கிட்டு வரேன். நான் சாமான் வாங்குறேன் டவுன்ல. இவற்றினால் கிடைக்கும் இலாபங்களை அவர்கள் பலவிதமான தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஒரு உடுப்பு வாங்குறது இருக்கு, பெல்ட் பாட்டில் வாங்குறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பெருநாளைக்கு சல்லிக்கேற்ற சாமான வாங்குறேன். தமக்கு தேவையானவற்றை எல்லாம் இந்த நோன்பு கடைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுவதாக கூறுகிறார்கள். விருப்பமான சாமான எல்லாம் வாங்க இங்க வந்தா எனக்கு தார இவர் சாமான். நான் அன்னாசிக்கா கேட்டா அன்னாசிக்கான் தார எனக்கு. நான் ரவுண்டாங்க கேட்டா ரவுண்டாங்க தார. என்றாலும் அடிப்படை கடமைகளுக்கு நோன்பு கடைகள் பாதிப்பாக இருப்பதாக கூறுகிறார்கள். கடமை விடுறதுக்கு காரணம் எனக்கு நாளைக்கு தொலை வேண்டும் போல தரா வேணும் தொலை கிடைச்சிடல. ஆனா இந்த மட்டும் இதாக்குற தூங்கணும் தூக்கம் தான் வார அவசிட்டு நான் கடை முடியினேன். நோன்பு கடைகளை அமைக்கும் பொழுதும் இஸ்லாத்தின் அடிப்படை வணக்கங்களுக்கு அதாவது இபாதத்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயற்படுவது எங்களது கடமையாகும். எனவே நோன்பு கடைகளை வைத்திருப்போரும் நோன்பு கடைகளை வைத்திருப்போரின் பெற்றோர்களும் இந்த விடயம் குறித்து ஆழமான கவனம் செலுத்தும் கட்டாயத்தில் இருக்கிறோம்.